கமலா ஆரஞ்சில் அதிகமான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் குளிர்காலத்தில் இந்த கமலா ஆரஞ்சு பழத்தை ஏன் அவசியம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. பொதுவாகவே குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டாலே பல நோய்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமல் இருக்கணும்னா நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லா வலுவாக இருக்கணும். நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குற தன்மை இந்த ஆரஞ்சு பழத்துக்கு இருக்கு. அதனால குளிர்காலங்களில் அவசியம் ஆரஞ்சு பழத்தை சாப்பிடணும். அது மட்டும் இல்லைங்க, குளிர்காலத்தில் நாம் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். செரிமான பிரச்சனை அடிக்கடி வரும். இந்த செரிமான பிரச்சனையை போக்கக்கூடியது இந்த ஆரஞ்சு. அதனால ஆரஞ்சு பழத்தை குளிர்காலத்தில் எடுத்துக்கணும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆரஞ்சு பழத்தை அவசியம் குடிக்கணும். இதில் இருக்கிற நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்தும். ஆரஞ்சு பழத்தில் உள்ளது மாதிரி அதோட தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்கு. குளிர்காலங்களில் நம்ம எல்லோருக்குமே வர பெரிய பிரச்சனை சளி இருமல் இதெல்லாம் தான். இந்த சளி பிரச்சனையை போக்கக்கூடியது ஆரஞ்சு. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சளி இருக்கிற சமயத்தில் ஆரஞ்சு பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறான கருத்து. ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா சளியை குணமாக்கும். இது பல ஆய்வில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பொதுவாகவே குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு நோய் அதிகமாக வரும். அதுக்கு காரணம் இரத்த ஓட்டம் குறையிறது தான். நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப உதவுது. பக்கவாதம், இதயம் சம்பந்தமான நோய் எதுவும் வராமல் நம்மளை பாதுகாக்குது. பொதுவாகவே இதய நோய் உள்ளவங்க இயற்கையாக விளைகிற பழங்கள் காய்கறிகள் தான் அதிகமாக எடுத்துக்கணும். அதுவும் ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. இதை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு செல்கிற நரம்புகளோட இறுக்கம் குறையும், மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் குறையுது. நம்ம உடம்புல சிட்ரேட் குறைபாடு இருந்தால் தான் சிறுநீரகக்கள் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஆரஞ்சு பழத்தில் இயற்கையாகவே சிட்ரேட் அமிலம் அதிகமாக இருக்குது. அதனால் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீரகக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு குறையும். ஆண்கள் அவசியம் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்ணும். ஏன்னா இதில் இருக்கிற ஃபோலேட் அப்படிங்கிற ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஆரோக்கியமான விந்தணுக்கள் இருந்தாலே ஆண்கள் மலட்டுத்தன்மை நீங்கிடும், ஆரோக்கியமான குழந்தையும் பிறக்கும். அதே மாதிரி வாய் நாற்றம் சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அவங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த நாற்றம் குறைய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு ஈரில் வீக்கம், ரத்தம் வடிகிறது, பல்லு சொத்தையாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கும். இவங்களும் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும். சில பேருக்கு வாயில் பல்லுலெல்லாம் கிருமிகள் அதிகமாக இருக்கும், அதனாலேயும் வாய் துர்நாற்றம் வரும். அவங்களும் இந்த ஆரஞ்சு பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். இதில் இருக்கிற கால்சியம், வைட்டமின் சி, இ, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் இதெல்லாம் உடம்பில் எலும்போட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற வைட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதனால் கண் பார்வை மங்கி போகிறது, மாலை கண் நோய் குறைபாடுகள்லாம் வராது. குளிர்காலத்தில் தோல் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஆனால் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன் தோலில் ஒரு மினுமினுப்பு வரும், தோல் சம்பந்தமான நோய்களும் அண்டாது. அது மட்டும் இல்லைங்க, ஆரஞ்சு பழம் புற்றுநோயை எதிர்க்கிற தன்மையை கொண்டது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வரதை தடுக்க முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறப்ப அதில் அதிகப்படியான இனிப்பை சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆரஞ்சு பழத்தோட இனிப்பு சேரும்போது பல் சொத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரஞ்சு பழம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான மண்டலம் சீராகி மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்திட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ஒரு தடவை அழுத்துங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.